எத்தனை பேர் யானை வளர்க்குற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க? அதை சொல்லவும் பயம், என்ன மாதிரி இந்த மனுஷன் கேட்டுருவானோ தெரியலன்னு. பின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்களா? ஆ ரைட், அப்பா ரைட், ஓகே. என்ன சபையில் இருக்கிறீங்க, அதான் பிரச்சனை. என்ன மாதிரி கேள்வி கேட்டால் உயர்த்துறதா இல்லைன்னு அதுகளுக்கு சந்தேகம். என்னன்னா இந்த மனுஷன் என்ன கேட்டுருவானோ தெரியலன்னு. இது உங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரச்சனை தான் அது. ரைட், யானை வளர்க்குற இடத்துக்கு போனீங்கன்னா பின்ன வேலைக்கு நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி பார்ப்பீங்க. தாய் யானை இருக்கும், யானை மாதிரி இருக்கும். அந்த யானைக்கு சின்ன சங்கிலி போட்டு சின்ன கம்பத்தில் கட்டிருப்பானல். தாய் யானைக்கு குட்டி யானைக்கு பெரிய சங்கிலி போட்டு பெரிய கம்பத்தில் கட்டிருப்பானல். எப்படி? தாய் யானைக்கு சின்ன சங்கிலி சின்ன கம்பம், குட்டி யானைக்கு பெரிய சங்கிலி பெரிய கம்பம். எங்கள்கிட்ட தந்தா எப்படி போடும்? தாய் யானைக்கு பெரிய சங்கிலி பெரிய கம்பம், குட்டி யானைக்கு சின்ன சங்கிலி சின்ன கம்பம். இதுதான் லாஜிக். ஆனால் லாஜிக்கு சரியா மாத்தம் இருக்கும். நாங்கள் ஆடு கட்டுறது மாடு கட்டுறதெல்லாம் அப்படித்தானே, சரி அப்படிதான் கட்டுவோம். ரைட், இப்போ என்ன நடக்குதுன்னு கண்டா இது சரியா மற்ற பக்கம் இருக்கு. இதுக்கு பின்னுக்கு பெரிய ஒரு சைக்காலஜி இருக்குது. யாருக்காவது தெரியுமா ஏன் தாய் யானைக்கு சின்ன சங்கிலி சின்ன கம்பம், குட்டி யானைக்கு பெரிய சங்கிலி பெரிய கம்பம்? இந்த கேள்வி ஒன்றும் கேட்காம பேசிட்டு போனா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்ன்ற மாதிரி ரியாக்ஷன் தெரியுது. யாராவது தைரியமா பேசுங்க, ஒரு விஷயத்த கேட்டுக்கொள்ளுங்க. சபையில எழும்பி பேசுறதுக்கு வெக்கப்படாதுங்க. இந்த சமூகம் எப்படியான சமூகம் தெரியுமா? இப்ப பெண்கள் கூடுதலா இருக்கிறனால பெண்களுக்கே சொல்றேன். எங்கட முஸ்லீம் பெண்கள் சமூகம் எப்படி தெரியுமா? உலகத்துல மூணுல ரெண்டு பங்கு ஆட்சி செஞ்ச கலீஃபா ஒரு இடத்துல சொல்றார், பெண்களே நீங்க எல்லாம் உங்க மகர குறைச்சி கொள்ளுங்க. சரியா? உமர் அலி சொல்றார் சஹாபி பெண்மணிகளை பார்த்து, உங்க மகர்களை குறைச்சி கொள்ளுங்க, கொஞ்சம் கூட கேட்கிற மாதிரி தெரியுதுன்னு. எங்கட வீரப்பெண் எலும்பி கேட்கிறாள், யாருக்கிட்ட? உமர் அலின்னா கோபம் வரும்ன்னு தெரியும். உமர் அலின்னு கண்டா மூணுல வீரம் உள்ளாள்னு தெரியும். உமர் அலின்னா மூணுல ரெண்டு பங்கு ஆட்சி செஞ்ச கலிபாண்டன் தெரியும். இவர மூஞ்ச பார்த்து சொல்ற, நீங்க யாரு எங்களுக்கு குறைக்க சொல்றதுக்கு? யார் இது? எங்கட பெண், முஸ்லீம் பெண், அந்த வாரிசுகள்ல வந்தவங்க தான் நாங்க. நீங்க யாரு குறைக்க சொல்றதுக்கு? அல்லாஹ் ரசூலே எங்களுக்கு சொல்லாத விஷயத்த நடுவுல வந்த உமர் யார், நீ யார் இதை குறைக்கிறதுக்கு? அண்டது மன்னிப்பு கேட்டு சத்தம் இல்லாம இருந்துட்டாங்க. நான் விட்ரோ பண்ணிக்கிறேன். யார் இது? கலீஃபா. கலீஃபாவையே மூட வச்சாக்கலாம். ஆகவே கருத்துக்கள் இருந்தா தைரியமா சொல்லணும். எனக்கு இதுல சொல்ற நேரம் என்ன செய்யணும் கண்டா, நான் கேட்ட கேள்வி நேரம், தாய் யானைக்கு சின்ன சங்கிலி சின்ன கம்பம், பெரிய யானை சாரி குட்டி யானைக்கு பெரிய சங்கிலி பெரிய கம்பம் மனசுல ஒன்று ஓடும். ஆனா எலும்ப விடாது, வாயை துறக்க விடாது, கம்போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். புவியீர்ப்பு சக்தி, புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்பதான் ஃபீல் பண்ணுவோம். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிற நேரம் விலங்கையில எலும்ப பார்த்தா சியார் விடாது, ஒட்டின மாதிரி இருக்கும், கம்போட்டு. உலகத்துல ஒரு ரிசர்ச் நடந்ததுங்க, மனிதன் ஆக கூடுதலாக பயப்படுற விஷயம் என்னான்னு ஒரு ரிசர்ச் நடந்தது. அந்த ரிசர்ச்ல நினைச்சாங்க மனுஷன் அநேகமா சாவரத்துக்கு பயப்படுவானா இருக்கும். மனுஷன் கூடுதலா பயப்படுற சாவரிகளான்னு கேட்டா நபிமார்கள் இருக்கிறாங்க. நான் இப்ப சாவரத்துக்கு எனக்கு அக்ரிமெண்ட் இல்லைன்னு ஒரு 50 வருஷம் கடன் வாங்கி கொடுத்த கதையெல்லாம் இருக்கு தெரியுமா? நபிமார்களுக்கு கடன் வாங்கி கொடுத்த கதையெல்லாம் இருக்குது. சரி, அப்படி சாவரத்துக்கு பயப்படுறது தான் மனுஷன், நபிமார்களோட நிலைமை அப்படின்னு எங்கட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனா சாவரத்துக்கு பயப்படுறது ரெண்டாவது இடத்துல அந்த ரிசர்ச்ல வந்து முடிஞ்சது. சாவ விட பயப்படுற மனுஷன் கூடுதலா பயப்படுற விஷயம் துலகத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அது பொறுத்தான் அது என்னன்னு பார்த்தா சபையில எலும்பி பேசுறதுக்கு. தலைவர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும், பள்ளி ட்ரஸ்டி போர்ட்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 10 பேர் தானா? தப்பி நீங்க, எங்கட ஊர்ல எல்லாம் வந்து 23-24 பேர் எல்லாம் இருப்பாங்க. சரி, ரைட், 10 பேர் இருப்பாங்க. அதுல எத்தனை பேர் பேசுவாங்க? 3-4 பேர் பேசுவாங்க. மற்றதெல்லாம் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கு. அது ஏன் பள்ளி ட்ரஸ்டி போர்டுக்கு வந்துச்சு, அது ஏன் மீட்டிங்கில் வந்து உட்காந்துருக்குதுன்னு அதுக்கும் விளங்காது, எங்களுக்கும் விளங்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். கடைசி மட்டும் பம்பு புட்டு மாதிரியே இருக்குங்க. சரி, காரணம் என்னான்னு கேட்டால் பேசினா விளைச்சிடுமோன்றுள்ள பயம் தானே அது. இந்த கூப்பிட்ட இந்த கூட்டத்தை கூப்பிட்டு நீங்கள் சாவுறீங்களா பேசுறீங்களான்னு கேட்டால் சந்தோஷமாக சாவுறம், பேச மட்டும் சொல்லாதுங்க என்று சொல்கிறவங்க தான் கூடுதலாக இருக்கிறீங்க. அதுதான் இந்த ரிசர்ச் அவுட்கம். அதனால தான் இப்போ உள்ளுக்கு ஓடுது, எனக்கு தெரியும் ஆனால் எலும்ப மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறீங்க. யார் பேச சொல்ல போகிறீங்க? தாய் யானைக்கு ஏன் சின்ன சங்கிலி சின்ன கம்மம், குட்டி யானைக்கு ஏன் பெரிய சங்கிலி பெரிய கம்மம்? ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன்.
திருப்பியும் சொல்றேன், கை தட்டுறதுல நன்மை உங்களுக்கு தான் இருக்குது. ஏனென்று முழு உடம்புலையும் உள்ள நர்வஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆகுறிடம் தான் இந்த உள்ளங்காய் பாம்னு சொல்றது. இதை தட்டுற நேரம் என்ன நடக்குதுன்னா, உங்களோட உள்ளங்காயில் உள்ள அவ்வளவு நர்வஸுக்கும் மசாஜ் கொடுக்குறீங்க, உங்களோட முழு உடம்புக்கும் மசாஜ் கிடைக்குது நர்வஸ் சிஸ்டத்துக்கு. அதுக்கு ரத்தோட்டம் வேகமாகும், ரத்தோட்டம் வேகமாகினா எனர்ஜி என்தூசியசம் வரும், எனர்ஜி என்தூசியசம் வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும், சந்தோஷம் வந்தா சிரிப்பு வரும், சிரிப்பு வந்தா பல்லு தெரியும். அதனால தான் கை தட்டுற நேரம் யாரும் இப்படி கை தட்டுறது இல்லை, கை தட்டி பாருங்க சிரிப்பு வரும், பல்லு தெரியும். ஒரு கை எல்லாருக்கும் சிரிப்பு வருது, ரைட், வெரி குட், சந்தோஷம் வரும். அதை விட முக்கியமான செய்தின்னு சொல்லிட்டா, நீங்க கை தட்டுவீங்கன்னு கண்டால் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வேகமாகிறதுனால ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வரும், சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். நல்லமா இல்லையா? ஆக வீட்டில் தனியாக இருக்கிற நேரம் கொஞ்சம் டல்லா இருக்குண்டா, ரூமை மூடிட்டு கையை தட்டுங்க. சரி, ஒன்று போரிங்காக இருக்கிறது போயிட்டு, ரெண்டாவது விஷயம் ப்ரெஷர் சுகர்லாம் தானாக கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ கை தட்டுக்க போகும் பாருங்க, நிறைய பேருக்கு ப்ரெஷர் சுகர் இருக்குது இந்த ஊரில். ஆக அடிக்கடி கை தட்டி கொள்ளுங்க. இப்படி நம்ம ப்ரோக்ராம் நடந்தால் நிறைய கை தட்டுங்க, அப்படின் குறைஞ்சது வந்ததுக்கு அதாவது கிடச்சிட்டு போக போகுது. ரைட், சந்தோஷமாக இருக்கிறேன்னு ஆசைப்படுறீங்க தானே, ரைட், விஷயத்துக்கு வருவோம். இப்போ யார் சொல்ல போகிறீங்க? டீச்சர் சொன்னாங்க, அதுக்கு தான் கை தட்ட சொன்னேன். என்ன எளிமை பேசுகிறன்றது பெரிய செய்தி. எஸ், நீங்களும் டீச்சரா? நீங்களும் டீச்சரா? ஆ, ரைட், ஓகே, அவங்க ஒரு கை தட்டல் கொடுங்களை பார்ப்போம். சரி, எனக்கு பிரச்சனையே இல்லை, டீச்சர் சொன்னது சரியா? என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 150 மேற்பட்ட ஆன்சர் இருக்குது. ஏன்டா இங்கே பேசுகிறோம்னு கண்டால் ஒரு ஊர்ற டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வரும். ஆண்களுக்கு வேறு மாதிரி ஆன்சர் வரும், பெண்களுக்கு வேறு மாதிரி ஆன்சர் வரும், ஆம்பளை பிள்ளைங்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் பெரிய பிள்ளை ஒரு மாதிரி சொல்லும், ரைட். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்கள் வரும். அப்படி நிறைய ஒரு 150 மேற்பட்ட ஆன்சர் இருக்குது. தாய்மார்கள் இருக்கிறீங்க தானே, நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க பாப்போம் எப்படி ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ரைட், தாயா இருந்து சொல்ல போறாங்க பாருங்க, பாருங்க சரியா மெச்சா உன் தாய் பாசம், ரைட், ஓகே, ஃபைன், கை தட்டல ஒன்று கொடுங்க, சரியா பிள்ளையா வேற செய்தி, ரைட், ஆ ரைட் தான் இருக்கிறாங்க. இன்னொரு ஆன்சர் வருது இங்க, தடிப்பத்துல சின்ன சங்கிலி சின்ன கம்பம், கம்பரேட்டிவ்லி அதோட சைஸுக்கும் அந்த சங்கிலியோட சைஸுக்கும் வித்தியாசம், அந்த தொடர்பே இருக்காது, சின்ன கம்பத்துலதான் கட்டிருப்பாங்க. ஆனா குட்டியானருக்கு தானே அதுக்கு பெரிய தடிப்பமான சங்கிலி போட்டு பெரிய தடிப்பமான கம்பத்துல கட்டிருப்பாங்க. துடிப்பா இருப்பாங்க, மாஷியல்லாம் சரியானால தான் தலைவரா போட்டிருக்கிறீங்க. சரியா, என்ன நிறைய இடங்கள்ல உண்மையில நான் ரியலி அப்ரிசியேட் தலைவர் மாறு அப்படின்னு கண்டா, நான் தலைவர், நான் என்ன பேசுறது, நீங்க பேசிட்டு போங்க, நாங்க கேட்டுட்டு போவோம். அப்படி மாஷல்ல இப்படித்தான் இருக்கேன், டவுன் டு அர்த்ன்னு சொல்றது விலங்குதா, இதுரா சொல்லட பண்பு சரியா இல்லையா? எல்லாரோடையும் சேர்ந்து நானும் முரால்ன்னு சொல்லிட்டு வாழ்ந்தால் தான் ரசூல்லா. இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் இருப்பாங்கன்னு ஊரை சமைக்கிறது லீஸ். நான் நிறைய ஊர்களுக்கு போயிட்டு இருக்கேன், கைத்தட்டில் ஒன்று கொடுங்களேன் அவருக்கு, நிறைய ஊர்களுக்கு போயிட்டு இருக்கிறேன், ரைட். அங்கே எல்லாம் வந்து ஊர் தலைவர்னு கண்டா வந்து எனக்குன்னு ஒரு சீட்டு இருக்கணும், அதில் நான் உட்கார்ந்துருப்பேன், அவ்வளோதானே. எல்லாம் உங்களுக்கு ராமச்சேட்டம், வெரி குட். தாய் 8 பாஞ்சால் குட்டி 16 பாயும் என்றதுனால கொஞ்சம் துடிப்பு கூடன்றதுனால கட்டிருக்கிறாங்க. வேறு இன்னும் ஒரு ஆளுக்கு மட்டும் சான்ஸ் தரேன், இன்னும் எனக்கு யாராவது பேரண்ட்ஸில் பேசுகிறேன், இவ்வளோக்கும் டீச்சர்ஸ் மாறும் பள்ளி தலைவரும் ஆர்கனைசர் தான் பேசியிருக்கிறாங்க, லீடர்ஷிப்பை காட்டுறதுக்காக வேண்டி கட்டிருக்கிறாங்க, வெரி குட். வேறு நாங்கள் கை மட்டும்தான் தட்டுவோம், பேச மாட்டோம் அப்படியே ஊரில், உண்மையிலே மனசில் ஓடுதா இல்லையா? இதை உடச்சி கொண்டு நீங்கள் எழுப்பினா தான் உங்களோட பிள்ளை எந்திரிக்கும். என்னை தாய் எழும்பி பேசுனாங்க, என் தந்தை எழும்பி பேசுனாங்க, ஏன் எனக்கு இயலாது? உங்களோட புள்ள மேல இறக்கம் இருக்கும்னு கண்டால், என்ன புள்ள வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்கன்னு கண்டால், இங்க புள்ளைய மட்டும் வச்சுட்டு எந்திரிங்க பாப்போம். ஒரு ஆள் எந்திரிக்கலும் அந்த பாருங்க பாத்தீங்களா, நத்திங் இஸ் இம்பாசிபிள். மைக்க கொடுங்க. பெரிய யானைக்கு தாயோட பாசம் மிக்கத்தால அந்த குட்டி எங்கேயும் போகாதுன்ற நம்பிக்கை அதுக்கு இருக்கு, அதனால அதை கூடுதலா இதுக்கு சீரியது கட்டி வச்சுருவாங்க. ஒரு தாய் பேசினால் எப்படி பேசுவாங்கன்ற விளைச்சா தாய் பாசத்தோடு தான் பேசுவாங்க. இதே பாப்பா பேசுறதுன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும்.
சரி, விஷயத்துக்கு வருவோம். நானே சொல்றேன், டைம் போறதுனால. இந்த தாய் ஒரு காலம் குட்டி யானையா இருந்திருக்குமோ இல்லையா? தாயான ஒரு காலம் குட்டி யானையா இருந்திருக்கும். இன்றைக்கு நீங்கெல்லாம் தாய்மார்ன்னு இருக்கிறீங்க. 20 வருஷத்துக்கு முந்தைய தேச்சியாரெல்லாம் அந்த மாதிரி வெள்ள ஹிஜாப் போட்டுட்டு யூனிஃபார்மோட உட்கார்ந்துருந்துருப்பீங்க, சரியா இல்லையா? ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்க தானே. தாய் குட்டி யானையா இருக்கிற நேரம் இந்த குட்டி யானைக்கு பெரிய சங்கிலி பெரிய கம்பம் தான் போட்டிருந்தது. உலகத்துக்கு வந்த புதுசு குட்டி யானை பார்க்கும். நீங்கள் சொன்னீங்களே, இளங்கன்று பயமறியாது, ரைட், துடிப்பாக இருக்கும், இது எல்லாத்தையும் சொன்னீங்க தானே. அது மாதிரி வந்த காலத்தில் என்ன நடக்குன்னா பார்க்கும். அடுத்தா உலகம் பெருசு, நிறைய பேர் இருக்கிறனால பேசுறது, கதைக்கிறது, விளையாடுறதுக்கு என்ன ஒடுங்கப்பா போறதுக்கு கிளம்பும். கிளம்பி என்ன நடக்கும்? பெரிய சங்கிலி பெரிய கம்பம் கலட்டிட்டு வருமா? மாறாக வலிக்கும். கலட்டிட்டு வராது, வலிக்கும். வலிக்கிறதோட அல்லாண்டு பழைய இடத்துக்கு வரும். இது பழைய இடத்துக்கு வர நேரம் அதுல மேல் மனதில் ஒரு மெசேஜ் போயிட்டு விழும். என்ன மனது? மேல் மனது, கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவோம். இதுல ஒரு மெசேஜ் போயிட்டு விழும். என்னண்டா இதுவும் நம்ம மார்க்கம் பேசுறது, பேசுறது பியோ எங்கட மார்க்கம் சொல்ற விஷயமா, மேல் மனதில் போயிட்டு விழும். மேல் மனது எப்படியான மனதுன்னு கண்டா, கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு வீக்கான மனது, டக்குன்னு மறந்துடும். கொஞ்ச நேரத்துல மறந்துடும். மறுபடியும் வழி போறதோடு இது பார்க்கும். அடடா உலகம் பெருசு, நிறைய பேர் இருக்கிறனால பேசுறது, கதைக்கிறது, விளாட்றதுக்கு என்ன உடுக்கப்பா போறதுன்னு மறுபடியும் அந்த சின்ன குட்டியான கிளம்பும். கிளம்பினால் பெரிய சங்கிலி பெரிய கம்பம் கலட்டி கொண்டு வராது, மறுபடியும் வலிக்கும், அல்லாண்டு பழைய இடத்துக்கு வரும். மறுபடியும் மேல் மனதில் ஒரு மெசேஜ் போயிட்டு விழும். நான் ட்ரை பண்ணினேன், என்னால் இயலாம போச்சு, ட்ரை பண்ணா வலிக்கும். இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணும், ஒரு வாரம் ட்ரை பண்ணும், ஒரு மாதம் ட்ரை பண்ணும், 2, 3, 4, 5 மாதங்கள் ட்ரை பண்ணி தொடர்ந்து தோத்து 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 போயிட்டு அதில் மேல் மனதில் அதே மெசேஜ் விழுந்து 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 பாரம் கூடி கடைசிக்கு ஒரு மெசேஜாக அதில் ஆள் மனதுக்கு இறங்கும். ஆள் மனதுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றது. நீங்கள் என்ன லைப்ரரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மோர் தென் 5 books இருக்குது என்கிட்ட சப்கான்சியஸ் மைண்ட்ற பவரை பற்றி பேசுறது. அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமான், அதுக்கு நிறைய பேசலாம், அதை பற்றி நிறைய எழுதலாம்.